في كلامه القديم القرآن المجيد قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون إنما يتذكر أولو الألباب صدق الله مولانا الذي மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தீனுல் இஸ்லாம் என்கின்ற மார்க்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான். இந்த மார்க்கத்தை முறையாக பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த மார்க்கம் குறித்த இல்மு நமக்கு அவசியம். இந்த இஸ்லாம் குறித்த தெளிவு என்பது நமக்கு தேவை. இதைத்தான் நாம் மார்க்க அறிவு என்று சொல்லுகிறோம். எந்த அளவிற்கு மார்க்கத்தை புரிந்தவர்களாக அறிந்தவர்களாக இருக்கின்றோமோ அந்த அளவிற்கு நாம் நம்முடைய வணக்க வழிபாடுகளில் நேர்த்தியை கடைபிடிக்க முடியும். ஒரு ஆலிமின் வணக்கத்தை சிறப்பித்து கூறுவதற்கு என்ன காரணம்? அதில் வணக்கம் என்று வந்தால் அதில் ஃபரல் இருக்கும், வாஜிப் இருக்கும், சுன்னத்துக்கள் இருக்கும். எல்லாவற்றையும் அறிந்து ஒருத்தர் தொழுகிற போது அந்த தொழுகையில் அதிகப்படியானதொரு நன்மை கிடைக்கிறது. தெரிந்து கொண்டு ஒன்றை செய்வதற்கும் தெரியாமல் ஒன்றை செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. தெரிந்து கொண்டு ஒரு காரியத்தில் ஈடுபட்டால் அதில் ஒரு நேர்த்தியாய் அந்த காரியத்தை அவரால் செய்துவிட முடியும். எனவேதான் தெரிந்து கொண்டு நீங்கள் செய்யுங்கள் என்று மார்க்கம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பொதுவாக திரும்ப திரும்ப கேட்டது தானே, எத்தனை தடவை நம்ம கேட்கறது என்று நாம் யோசிக்கலாம். மார்க்க விஷயங்களை இதே மாதிரி தானே ஒரே பயானாக இருக்குது என்று நாம் புரியலாம். சொல்ல ஒருவர்களுடைய கோணங்கள் வேறுபடும். சொல்லுகின்ற அந்த செய்தியில் ஏதாவது புது செய்திகள் நம் மனதில் பதிந்துவிடும். எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் தெரிந்து கொள்ளுகிறோமோ அந்த அளவிற்கு அஷத்து அல ஷைத்தான், ஷைத்தானுக்கு நாம் கடுமையாகி விடுகிறோம். தெரியாத அல ஈஸியாக ஷைத்தான் வழிகெடுத்துருவானா? அறிந்திருப்பவர்களை அவனால் வழிகெடுக்க முடியாது. அப்போ மார்க்க அறிவு எவ்வளவுக்கு அதிகப்படுகிறதோ அந்த அளவிற்கு இவர் அல்லாஹ்வை நோக்கி திரும்புகிறார். அறியாமை எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு அவர் சைத்தானுக்கு இலகுவானவராக இருக்கிறார். எனவே தான் மார்க்கம் சொல்லுகிறது தலபுல் ஏல்வி ஃபரீதா, கல்வியை கற்றுக்கிறது ஃபரலு, மார்க்க அறிவை பெற்றுக்கொள்வது ஃபரலு. தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளோ நாள் படிக்கிறது? கொஞ்ச நாள் படித்தா அஞ்சாவதுலேருந்து எட்டாவது, அல்லது எட்டாவதுலேருந்து டுவெல்த்து, ஒரு கட்டத்துக்கு மேலே படிப்பும் கலைகளும் முடிந்து போகிறதே. மார்க்கத்தை பொறுத்தளவுக்கு கல்வியை தேடுதல் என்பது, ஒரு பழமொழி சொல்வார்கள், கல்வி என்பது மினல் மஹதி இலல் லஹதி, தொட்டிலிருந்து, தமிழிலே சொல்வதென்றால் தொட்டிலிருந்து சுடுகாடு வரை என்று சொல்வார்கள். அரபியில் இந்த பழமொழி இப்படி வருகிறது, தொட்டிலிருந்து பிள்ளைக்குழி வரை. கபூரிலே ஒரு குழிக்குள்ளே ஒரு குழி வைப்பார்கள், அதற்கு பிள்ளைக்குழி என்று பெயர். ஆக கபூரிலே வைக்கப்படுகிற வரை கல்வி என்பது அது தேடப்படுகிற ஒரு பொருள். இதைக்கு நாம் யோசிக்க வேண்டும். அந்த கல்வியை தேடுகின்ற விஷயத்தில் முஸ்லீம்களின் நிலைமை என்ன? சொன்னார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஹிக்மத்து லால்லத்துல் மூமின், கல்வி என்பது மூமின்களின் காணாமல் போன சொத்து. அது எங்கே கிடைத்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேடி எடுக்கிறதா இருந்தால் அந்த பொருளுக்கு மரியாதை வேண்டுமா இல்லையா? ஒரு பொருள் காணா போச்சுன்னா எப்போ தேடுவோம்? அதுக்கு மரியாதை இருக்கணும். சின்ன பொருளாக இருந்தால் கண்டுக்க மாட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹிக்மத்து தாலத்துல் மூமின், மூமினுடைய காணாமல் போன சொத்து தான் கல்வி ஞானம் என்பது. அது எங்கே கிடைத்தாலும், யாரிடமிருந்து அதை பெற்றுக்கொண்டாலும் நீங்கள் அதை வாங்கி கொள்ளுங்கள், அதை நீங்கள் சேகரித்து கொள்ளுங்கள், அதை தேடிக்கொள்ளுங்கள். இன்றைக்கு காணாமல் போன ஒரு பொருளுக்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு மரியாதை எதற்கு இருந்தால் அதை நாம் தேடுகிறோம். இன்றைக்கு நாம் காணடிக்கவில்லை. பல ஆண்டுகள் அந்த கல்வியிலிருந்து முஸ்லீம்கள், அது உலகளாவிய கல்வியாக இருந்தாலும் மற்ற கல்வியாக இருந்தாலும், நாம் பின்தங்கி கொண்டே இருக்கிறோம். சர்க்காரிய கமிட்டி சொல்கிறது சராசரி ஒரு முஸ்லீமினுடைய கல்வித்தரம் என்பது இந்தியாவில் வசிக்கின்ற ஏனைய எல்லா சமூகங்களை விட பிந்தியது. நம்ம யோசிக்கணும், இந்த நாட்டை 800 ஆண்டுகள் ஆண்டவர்கள், அரசியல் அமைப்பை இந்த நாட்டிலே
ஒன்று கூட்டியவர்கள், எல்லா பதவிகளிலும் அலங்கரித்தவர்கள். ஒரு சமுதாயம் மற்றவர்களை விட பல ஆண்டுகள் கல்வித்துறையில் பிந்தி இருக்கிறார்கள் என்ற ஒரு ஆய்வு அறிக்கை சொல்கிறது என்று சொன்னால் நாம் இங்கே கவனிக்க வேண்டும். மற்ற சமூகங்கள் கல்வியை கையில் எடுத்திருக்கிறார்கள். அந்த சமூகத்திற்கென்று மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு சமூகத்திற்கும் பல காலேஜுகள் இருக்கின்றன. இன்றைய இஸ்லாமிய சமூகத்தின் பொருளாதாரம் அந்த அளவிற்கு போதவில்லையா? ஏன் எல்லா ஊர்களிலும் அவர்களால் மருத்துவக் கல்லூரியோ இன்னவர கலைக்கல்லூரிகளோ ஏற்படுத்த முடியவில்லை? முன்னால் ஒரு 100 வருடத்திற்கு முன்னால் வாழ்ந்தவர்களின் சிந்தனை கூட இந்த கல்வி சார்ந்த விஷயங்களில் அவ்வளவு தெளிவு பெற்றிருந்தார்கள். முன்னால் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு தானே இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிற ஜமால் முகமது கல்லூரி. அதுபோன்று திட்டமிடலில் வந்தது தானே இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம்களால் நடத்தப்படுகின்ற கல்வி சாலைகள். இது கடந்த ஒரு 20 ஆண்டுகள் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு இது போன்றதொரு கல்வி கேந்திரங்கள் இஸ்லாமிய சமூகத்தால் உண்டாக்கப்பட்டதா என்று நாம் திரும்பி பார்த்தால் வழிநடுக அது போன்ற ஒரு தகவல்கள் நமக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. கல்வி சார்ந்த விஷயத்தில் இஸ்லாமிய சமூகத்திற்கு விழிப்புணர்வு தேவை என்பதைத்தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு ஹதீஸுகளிலே இல்மை தேடுவதற்குரிய முக்கியத்துவம் கொடுத்தார்கள். எந்த அளவிற்கு கல்வி கற்கிற விஷயத்தில் முன்னோர்களுக்கு ஆர்வம் இருந்ததென்றால் அதற்கு அபு யூசுப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மரண நேரத்தில் அவரிடத்தில் ஒரு பார்க்க வருகிறார். இப்ராஹிம் நகை என்ற ஒரு பெரியவர் பார்க்க வந்தார். இப்போ அபு யூசுப் ரஹமத்துல்லாஹி அலைஹி கேட்கிறார்கள், ஜமராவில் கல் எரிகின்ற போது நடந்து போய் கல் எறிவது சிறந்ததா, குதிரையில் இருந்து கொண்டு கல் எறிவது சிறந்ததா அப்படின்னு கேள்வி கேட்குறார். இந்த கேள்வி ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி. ஆனால் அந்த பெரியவர் ஹஜ்ரத்து அபி யூசுப் ரஹமத்துல்லாஹி அலைஹி இருக்கிற நிலைமை என்னன்னா மௌத்துடைய நிலை, சக்கராத்தில் இருக்கிறார்கள். இந்த இமாமை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறார்கள். எல்லாருக்கும் அது என்ன செய்வதுன்னு தெரியல. அவர் அப்படியே விடை பெறுவதாக இருந்தால் குதிரையில் வந்து கல் எறிஞ்சிட்டு போகிறது அதுதான் சிறந்தது அப்படின்னு அந்த மசாயிலுக்கு ஒரு விடையை தெளிவை கொடுத்து விட்டு அவர்கள் அங்கே நிற்கிற போது அந்த இப்ராஹிம் நஹி வெளியே வருகிறார். வெளியே வந்தால் ஒரு சத்தம் வருகிறது, மாத் அபியூசுப் மூத்தாயிட்டாங்க, அபியூசு ரோமத்தில் ஒரு பிரிஞ்சிருச்சு மூத்தாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கொள்ளுகிறார். இங்கே நாம் கவனிக்க வேண்டும், 1 நிமிடங்களுக்கு முன்பு கூட கல்வி குறித்த சிந்தனை, மௌத்துக்கு முன்னால் தெரிந்து கொண்டு நாம் மௌத்தாகணும். தெரியாமல் ஒன்றை புரியாமல் ஒன்றை மௌத்தாவதை விட தெரிந்து கொண்டு நாம் மரணிக்க வேண்டும். தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் அறிஞர் அண்ணா அவருக்கு ஒரு ஆப்ரேஷன் செய்ய வேண்டியது இருந்ததாம். இடத்துல டேட்டு முடிவாயிடுச்சு, இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணிடலான்னு சொன்னப்போ ஒரு 3 நாள் தள்ளி போடுங்க என்று கேட்டார். ஓகே, மருத்துவர்கள் கேட்டார்கள், ஏன் கரெக்டான இந்த டேட்டு ஆப்ரேஷன் பண்ணிக்கொள்ள வேண்டியது தானே என்று சொன்னபோது அவர் சொன்னார், இல்லை ஒரு புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அந்த புத்தகத்தில் ஒரு 3 நாள் தேவைப்படும், அதை படித்து முடித்த பிறகு நீங்கள் என்னை அந்த ஆப்ரேஷனுக்கு உட்படுத்தலாம், ஒரு கால் எனக்கு அந்த ட்ரீட்மெண்டில் உயிர் போயிடுச்சுனாக்கா இந்த புத்தகத்தை படிக்காமலே நான் இறந்து விட்டேனே என்கின்ற ஒரு ஏக்கம் எனக்கு இருக்கும், எனவே நான் படித்த பிறகு இந்த ஆப்ரேஷனை பண்ணிக்கலாம் என்று சொன்னாராம். நாம் அந்த வார்த்தைகளை கவனிக்கின்றோம். இது யாருடைய சிந்தனை, யாருக்கு இருக்க வேண்டியது? கல்வி குறித்த அந்த தேடலும் ஆர்வமும் இன்றைய இளைய சமூகத்திடத்தில் இருக்கிறதா? அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற இயக்கம், அவருடைய தாக்கம் இருக்கிறதா என்றெல்லாம் நாம் யோசிக்கின்ற போது கல்வி குறித்த விழிப்புணர்வு இஸ்லாமிய சமூகத்திற்கு இன்னும் இன்னும் அதிகம் தேவை என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கல்வியின் மூலமாக என்னென்ன சிறப்புகளை நல்வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறானோ அத்தனையும் நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற நல்ல நசீபை நல்குவானாக. சுப்ஹானல்லாஹ் விஹம்தி.